இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் என்று நாம் நினைக்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நமக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி வெறும் நம்முடைய எண்ணங்கள், முயற்சிகள், நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்ற மகிழ்ச்சி அல்ல. நம்முடைய பலவிதமான செயல்பாடுகளில் நாம் வெற்றி அடைகிறோம் என்பது கூட இந்த மகிழ்ச்சி அல்ல. மாறாக இது மாபெரும் மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். காரணம், இது நாம் எடுக்கின்ற முயற்சியினால் அல்ல, கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்ற காரணத்தினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம், நாம் பலவிதத்தில் பாதிக்கப்பட்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும். அது நம்முடைய ஆன்மீக முறையில் நம்மை சோதிக்கின்ற பலவிதமான பாவ எண்ணங்கள், பாவ செயல்பாடுகள் அனைத்தும் சாத்தானின் சூழ்ச்சியினால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதும் உண்டு. அதோடு சமூகத்தில் நாம் பலவிதத்தில் அனுபவிக்கின்ற துன்பத்துயரங்கள், அது அரசியல் வழியாக இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்கள் வழியாக, மக்களுடைய சுயநலங்கள் வழியாக, புரிந்து கொள்ளாமை வழியாக, குடும்பத்தில் இருக்கின்ற சுயநல போர்வையின் வழியாக என்று நாம் பல வகையில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்ற சூழலில், இந்த நேரத்தில்தான் இயேசு என்பவர் ஒரு மனிதர் அல்ல, கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதுதான் கிறிஸ்மஸ். அப்படி வரும்பொழுது நமக்கு இருக்கின்ற பாவ கரைகள், பாவ இருள் அனைத்தையும் போக்குவார். நம்மை தாக்குகின்ற பலவிதமான சமூக சக்திகளை களைந்தெறிவார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அதுதான் உண்மை என்பதை நாம் இயேசு பிறந்த சூழலில் பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான சவால்கள், ஏரோதும் எருசலேமும் கலங்கியது என்று சொல்வார்கள். அதோடு சேர்ந்து கொலை, அந்த குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இவர் முன்னிட்டு இவர் பெத்லேமில் பிறக்கக்கூட இடம் இல்லை என்று பார்க்கிறோம். பிறந்தவுடன் அவர் மாட்டு தொழுவத்தில் வைக்கப்படுகிறார். அதன் பிறகு எகிப்துக்கு தூக்கிச் செல்லப்படுகிறார், அனாதையாக அல்லது அகதியாக என்று பலவிதமான சவால்கள் மத்தியில் இயேசு பிறந்தாலும் மனிதருக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆனால்தான் இடையர்கள், பாவிகள் என்று கருதப்படுகின்ற அந்த இடையர்களுக்கு இயேசு பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்ற வானதூதர்கள் உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி நன்மனத்துவருக்கு உலகிலே உள்ள நல்ல மனசு உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கேட்ட வானதூதர் அந்த இடையர்கள் மகிழ்ந்து கொண்டே அவரை ஆராதிக்கிறார்கள். அதே முறையில் கீழ்த்திசையில் இருக்கின்ற ஞானிகளை அந்த விண்மீன்கள், விண்மீன் இயேசுவின் விண்மீன் அவரை அவருக்கு வழிகாட்டி அவர்கள் எல்லாரும் இயேசு இந்த குழந்தை இயேசுவை மகிழ்ச்சியோடு வணங்கி செல்கிறார்கள். குழந்தை இயேசு பிறந்த பொழுது சிமியோனும் அண்ணாவும் மகிழ்ந்தார்கள். எலிசபெத்தும் சக்கரியாவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆக கடவுள் மனிதராக பிறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்றாலும் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய மீட்பை, மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அளித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் விழாவை நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எல்லா சமயத்தோறும் கொண்டாடுகிறார்கள். இது ஒரு வியாபார மகிழ்ச்சி அல்ல, மாறாக உள்ளத்தில்
ஒரு புத்துணர்வும் நம்பிக்கையும் வருகின்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் விழாவில் வெறும் சடங்காக, வெறும் ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கடவுளை நம்முடைய உள்ளத்தில் வரவழைக்க வேண்டும், கடவுள் நம் உள்ளத்தில் வாழ வேண்டும். அதான் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நாம் இந்த கிறிஸ்மஸில் பெறுவோம். அப்படி பெறும்பொழுதுதான் உண்மையில் நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து வளர்கிறோம், வாழ்கிறோம், கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது பொருள். இல்லை என்றால் நம்மில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாக்குகின்ற பலவிதமான பிரச்சனைகளிலேயே மூழ்கி போய் கண்டிப்பாக நமக்கு ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் தொடரும். மாறாக இயேசுவை பற்றி, குழந்தை இயேசுவை பற்றி, மெஸ்வியாபி பற்றி சக்கரியா சொல்லும் பொழுது, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் இவர் ஒரு விடிவெள்ளியாக நம்மை தேடி வருகிறார் என்று கூறினாரே, அதே போன்று நாம் இவரை ஒரு விடிவெள்ளியாக கண்டு நம்முடைய வாழ்க்கையில் புத்துணர்வையும் புது நம்பிக்கையையும் பெற்று வாழ இந்த கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த அருளை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டு வந்த முறையில் நாம் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற அந்த சமூக நல்லுணர்வு என்ற எண்ணம் நம்மில் உருவாகி வாழ்க்கையாக மாறவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. மிகவும் சிறப்பாக குழந்தை இயேசுவின் அருளும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக.